ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா. இன்றைக்கி நம்ம டிஃபன் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, பூரி மகாராஷ்டிரா ஸ்டைல் டிஷ், ஸ்டைலில் சைட் டிஷ்ஷு சாகு தான் பண்ண போகிறோம். மசாலா மாதிரியே தான் இருக்கும். நான் மசாலா இல்லை, அதுக்கு தகுந்த தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். நல்லா ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 4 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், பொடி பொடியாக. உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா ஒரு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கடலை மாவு வேணும், அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாக்கு. காரத்தில் வந்து நமக்கு தகுந்த மாதிரி தான் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 மிளகா கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. அடுத்தது வந்து பூரிக்கு மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக ரவை போட்டு பிசைவேன் பூரிக்கு. இப்போ மாவு சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரியே பசைஞ்சு கடைசியில் பகுதியத்தில் கொஞ்சம் ரவையும் ஒரு கைப்பிடி போட்டுட்டு பசைஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போடும்போது எப்படி பண்ணுறங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பூரியும் சாகுவும் பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம். நான் வந்து கடாயை வந்து பற்ற வச்சுருக்கேன், செஞ்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், கடுகு எண்ணெய் 1 கிலோ, கடுகு போட்டுக்கிறேன், சின்னதாக வச்சிருக்கேன். பட்டை லவங்கெல்லாம் போட்டிருக்கேன், பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம மசாலா பண்ணுறதே அதே மாதிரி தான், ஆனால் இதை வந்து கடலை மாவு கரைச்சி விடுவோம். பட்டை லவங்கெல்லாம் போடுறோம், கொஞ்சம் இது கொஞ்சம் லூஸாக வைக்கணும். அது அந்த மசாலா வந்து பூரி மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணுவோம், இது கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருக்கும். வெங்காயம் பண்ணலாம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பொருட்கல வெங்காயம் வதங்கிட்டோம் பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிட்டேன், இப்போ வந்து தக்காளி போட்டுறேன், கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். இந்த மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கேன் சின்ன ஸ்பூனால், அப்புறமா பார்த்துக்கிட்டு போட்டுக்கேன். இப்போ உப்பு வந்து கம்மியாக போடுறது ரொம்ப நல்லது, அப்புறமா பார்த்துட்டு தேவையானது கடைசியில் பார்த்து போட்டால் போதும் இல்லையா. நான் எப்பவுமே எல்லாத்தையும் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கேன். பெருங்காயம் போட்டுக்காங்க, வந்து மூடி வச்சிருவோம், சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடும். இது நல்லா வதங்கட்டும், வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டுட்டு பக்கி எல்லாம் பண்ணலாம். இது வந்து நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம்,
உன்னோட தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறது. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்க வந்து மசாஜ் பண்ணுவோம். செஞ்சில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுறது, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இன்னும் அதை வந்து நம்ம விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த டிஷ்ஷு, அதனால வந்து தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. இல்லை உங்களுக்கு தண்ணி வேண்டாம் கெட்டியாக போதும் அப்படின்னு சொன்னேன்னா இதை தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இதுவும் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு இறக்கி இறக்கி வைக்க வேண்டியதாக தான். உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கோங்க, ஏன்னா இதில் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதனால் போதும் அது. நான் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி மேலாக போட்டுக்கலாம். இன்னும் கொதிக்கட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். மூடி வச்சுருவோம். இது வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகுது. இந்த மாதிரி லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் பூரிக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. எப்பயுமே ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் புதுசு புதுசாக பண்ணாங்க, அதனால இதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இறக்கும்போது கடைசியில் கொஞ்சம் நெய் விட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். சேர்ந்து நல்லா ஒரு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆயாச்சு. இறக்கி வைக்க வேண்டியதான். நம்ம அடுத்து பூரி பண்ணுறதை பார்த்துக்கலாம். பூரிக்கு வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் தான் இப்போ போட்டுருப்பேன். எண்ணெய் வச்சுருக்கேன், வந்து பார்த்து போகிறேன். நான் வந்து அப்படியே சொன்னேன் இல்லையா, சப்பாத்தி கேள்வி பண்ணும்போது இதுலேயே அப்படியே பார்த்து போட்டு விடுவேன். சின்னதாக பெருசாக வந்து உங்களோட சுவையை தான் ஒன்றா பண்ணிக்கலாம். எண்ணெய் காயத்தை பார்த்துட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து காயிருந்து பூரி வந்து பறத்தியாச்சு. என்ன நல்லா காஞ்சிட்டு இருக்கு, நம்ம போட்டுக்கலாம். ஒன்னா ரவை போட்டால் நல்லா இருக்கும். நீங்களாம ட்ரை பண்ணி பாருங்க, ரவை போட்டுட்டு கோதுமை மாவோடுக்கிற சும்மா கொஞ்சமாக நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதில் கால் பங்குக்கு போட்டுக்கலாம் போட்டு ரவை. ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா கால் டம்ளர் ரவை போட்டுருந்தா போதும்.
வேணும்னா உன் பையன் நல்லா வரணும். இதே மாதிரி நம்ம எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். நல்லா ஒரு சாஃப்டான பூரி சாகு ரெடி ஆயாச்சு. நீங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.